பிறகு இது வந்து அம்மான் பச்சரி செடி. இது வந்து வந்து வயிற்றில் அல்சர் உள்ளவங்களுக்கு, வயிற்றில் புண்ணு உள்ளவங்களுக்கு அதிகமாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது சாப்பிட்டா இது. இது வந்து சூப்பாகவும் வச்சுக்கு சாப்பிட்லாம், துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம். இந்த வயிற்று வந்து அடிக்கடி இதுக்கு வந்து அல்சர் வரும், அல்சர், வயிற்று வலி, வயிற்று புண்ணு அத்தனைக்குமே இது வந்து ரொம்ப நல்ல மருந்து. இது ரொம்ப நல்லதும் கூட. இது அதனால் நம்ம இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதுதான் அம்மான் பச்சரி செடி. இது செடி வந்து நீங்கள் எந்தளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும், புண்ணு வந்து ஆறிடும், அதாவது வயிற்றில் அல்சர் வந்து சரியாகிடும். ரொம்ப ரொம்ப மருத்துவம் இருக்குது. அதனால் இது வந்து அதிகமான மருத்துவத்துக்கு இது பயன்படுது. இதை வந்து இந்த செடி பறிச்சிட்டு இருக்கோம். பறிச்சிட்டு நம்ம இந்த ஒரு தொழில் பண்ணலாம். இப்போ இந்த செடி வந்து நல்லா க்ளீனாக வந்து நல்லா மழைக்கு நல்லா க்ளீனாக துளுத்துருக்கு. இந்த தழை தான் நாங்கள் பறிச்சிருக்கோம். இந்த தழையை வந்து பெருகும் போதே பிறகு இந்த பின்னாடி வந்து பால் வரும். இந்த பால் வந்து மரு உள்ள இடத்துல செஞ்சின மருவெலாம் உடம்புல மூஞ்சில் எங்கேயாவது மரு இருக்கும், அந்த மரு மேலே வச்சிங்கன்னா அந்த மருகெல்லாம் அப்படியே க்ளீனாக கரைஞ்சி வந்துடும், க்ளீனாக விழுந்துடும். அது இந்த பால் வந்து பாருங்க, அந்த பால் வந்து எங்கேயாவது கழுத்தில் காலில் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல மருவு செஞ்சுருந்தா இருக்கும். இதை வந்து நம்ம எதுவும் கஷ்டப்பட்டு வேறு எதுவும் செலவுலாம் பண்ணிக்க தேவையில்ல. இந்த பால் வந்து டெய்லி வந்து பேஸ்ட் வச்சிங்கன்னா அந்த மருந்து இருக்கிடமே தெரியாமல் போயிடும். அவ்வளோ நல்லது. இதில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு அதிகமான மருத்துவம் இருக்குது. இதில் அம்மான் பச்சரிசி பேர். இது நல்லா க்ளீனாக இந்த துளுத்துருக்கு. நம்ம இது வந்து ஒரு தொழில் செய்ய போகிறோம். இன்னொரு நாளைக்கு கிடச்சினா வேறு என்ன செய்யலாம் பாருங்கள். நம்ம வந்து மூணு தழையும் பறிச்சுக்கோம். ஒரு தழை தேடி வந்தோம், மூணு தழை கிடச்சிருக்கு. இது வந்து அம்மான் பச்சரிசி, இது வந்து முடத்தந்தழை, இது வந்து குப்பைமேனி. இது மூணுமே ஒரே இடத்துல கிடச்சிருக்கு. இந்த மூணு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிறகு இது அம்மான் பச்சரி செடிங்க. இது ரொம்ப அலசா நல்லாயிருக்கு. இது வந்து பெஸ்ட்டு வந்திருக்கும். இது வந்து க்ளீனாக கழுவிருக்கும், மூணு முறை கழுவிருக்கும். வந்து இந்த பூ அடுத்து மாடி உள்ளது அப்படியே க்ளீனாக அப்படியே போட்டுடலாம். இந்த பூவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பூ கூட சேர்த்து துவையில் அரைக்கலாம். ரொம்ப நல்லது சாப்பிட்டா. அதனால் நம்ம அது முத்துலாக இருந்தால் தேவையில்லை, முத்துலாக இருந்தால் தேவையில்லை, அலசாக இருந்து தாராளமாக போடலாம். சொல்லப்போனால் இந்த கோம்பு எல்லாத்தையும் சேர்த்தே கூட நீங்கள் துவையில் அரைக்கலாம். ரொம்ப நல்லதாக சாப்பிட்டா இலசாகிறதெல்லாம் அரைக்கலாம். முத்தில் இருந்தால் அரைக்கும் போது நார் வரும், அது நல்லா இருக்காது. இலசாகிறதெல்லாம் நீங்கள் அப்படி இந்த கோம்பு இலை பூ அத்தனையும் சேர்த்து துவையில் அரைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நான் வந்து பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில முடிச்சு ஏதாவது ஒன்று முத்தில் வந்துடுது. இலசாகிறதெல்லாம் அப்படியே நம்ம போட்டுடலாம் பாருங்க. அப்படி எடுத்துகிட்டு அப்படியே உருவினா க்ளீனாக வந்துடும். மாதிரி உள்ளது அப்படியே எடுத்துக்கலாம். அதே போல் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு துவையில் அரைக்கலாம். வந்து பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் குழந்தைக்கு பத்தாத உள்ளவங்க இந்த தழையை வந்து அடிக்கடி சாப்பாடு எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது வந்து சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், சூப் போடலாம். இந்த பச்சையாகவே சாப்பிடலாம் பாருங்க. இது வந்து பச்சை தான். இது பாருங்கள், இது பச்சையாக இருக்குது. பச்சை மின்னு அப்படியே நுணுங்கலாம். ரொம்ப நல்லது. ஆனால் ஊர் வயக்காட்டை பார்க்க போனோம்னா இந்த பச்சையாக பறித்து அப்போ வரைக்கிட்டு சாப்பிடுவோம். வயது உள்ள அல்சரு புண்ணு வந்து எல்லாமே க்ளீன் நல்லாயிடும். ரொம்ப நல்லது. இது வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. உடம்புள்ள அத்தனை பகுதியும் அத்தனை உறுப்புகளுக்குமே இது ரொம்ப நல்லது சாப்பிட்டா. அதனால் அது எங்கே பார்த்தாலும் விட மாட்டேன். பெஸ்ட்டு வருவேன். பெஸ்ட்டு வந்து ஒரு சட்னியாகவோ துவையிலாவோ இப்படி ஏதாச்சும் ஒரு இது இது வந்து அப்படியே நீங்கள் கீரை மாதிரி பெட்டலாம், கீரை மாதிரி பேட் சாப்பிட்லாம், கீரை மாதிரி கனி சாப்பிட்லாம். எல்லாத்துமே ரொம்ப நல்லதுங்க. அதனால் இது கடைசியிலே விடாதீங்க. பெஸ்ட் வாங்க செய்யுங்க உடம்புக்கு. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான பொருள், ஆரோக்கியமான உணவு. இது ஆரோக்கியமான உணவு. நீங்கள் அடிக்கிறதுமே செஞ்சால் ரொம்ப நல்லது. பூரா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை உள்ளவங்களுக்கு பால் பார்த்தவங்களுக்கு இதை செஞ்சு அப்படின்னா பால் வேணுற அளவுக்கு குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லது. இது இந்த இது மருத்துவ குணம்னு நிறைய இருக்குதுங்க. சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கோகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இதோட நன்மைகள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியுங்க. எவ்வளோ நன்மை இருக்குது, எவ்வளோ சாப்பிட்லாம்,
இப்படி பயன் என்ன எல்லாமே க்ளீனாக தெரியுங்க. அந்தளவு இதில் மருத்துவ குணம் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எக்கச்சக்கமான ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இந்த அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்புறம் அம்மான் பச்சை செடி வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம், வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கேஜி சாம்பார் வெங்காயம் இருக்குது. இந்த கால் கேஜி சாம்பார் வெங்காயம் க்ளீனாக உரிச்சிடலாம். சாம்பாரை கூட செஞ்சுன்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். துவையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூரா உரிச்சிடலாம். நம்ம பாருங்கள் அம்மான் பச்சை செடி வந்து நல்லா துளுராகிறதா வந்து நல்லா க்ளீன். அந்த பூ முன்னாடியில் கோம்பு இலை அத்தனையும் வந்து நம்ம பூ க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம். நம்மளே போயிட்டுக்கலாம் பிரித்து வந்துருக்கோம் இந்த தழையை. இது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு துவையல் செய்ய போகிறோம். இது க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன், எல்ஜி பெருங்காய பவுடர் எடுத்துருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், ஒரு 2 பீஸ் இஞ்சி வந்து கழுவிட்டு கட்டி வச்சுருக்கேன், ஒரு 3 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், ஜீரகம் கால் கேஜி, சின்ன வெங்காயம், அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு. இவ்வளோ தாங்க. இப்போ இதை வந்து க்ளீனாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி க்ளீனாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு மிக்சர் போட்டு அரைச்சிடலாம். இல்லை நீங்கள் உரல்னா உரலோடு போட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு தாளிச்சிட்டா சுவையான டேஸ்டான அருமையான ஹெல்த்தியான ஆரோக்கியமான துவையல் சட்னி ரெடி ஆகிடுங்க. நம்ம அடுத்து எப்படின்னு பார்க்கலாம். வந்து எண்ணெயிலேருந்து வதக்கலாம். இதை ஒரு சின்ன வானில் வச்சுருக்கேன். அம்மன் பச்சரிசி துவையல் தான் செய்ய போகிறோம். ஒரு பால் பெருக்கியது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்மார் அனைவரும் ரொம்ப சாப்பிடும். ரொம்ப நல்லது. பால் அதிக உற்பத்தி ஆகும். அந்தளவு பால் அதிக உற்பத்தி ஆகும். அதோடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது. ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் போட்டு முடிஞ்சோடனே சாம்பார் வெங்காயம் கால் கேஜி போட்டிருக்கோம். எல்லாம் ஃப்ரை ஆகட்டுங்க. இது பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிட்டோம். பிறகு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கருவேப்பில போட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா உப்பு புளி ரெண்டு சேர்த்துக்கலாம். அது பாருங்கள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுடலாம். மிளகு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த அம்மான் பச்சை செடியும் போட்டு இது கூட வதக்க வேண்டியிருக்கோம். இதில் வந்து லேட்டாக வதங்கிறதுக்கு அந்த அம்மான் பச்சை செடி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் லேட்டாக லாஸ்ட்டில் போடுறேன். இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீனாக வதக்கலாம். அதுக்கப்புறம் அம்மான் பச்சை செடி போட்டு தழையை போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த அம்மான் பச்சை தழையை போட்டு க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை நல்லா வதங்கிடுங்க. வதந்ததுக்கப்புறம் எடுத்து க்ளீனாக ஆற வச்சுட்டு இது வந்து அரைச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இவ்வளோதாங்க. அம்மான் பச்சரிசி மசாலா எல்லாம் போட்டு க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிருக்கோம். வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளீனாக ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை க்ளீனாக நைஸாக ஒரு பேஸ்டாக்கி எடுத்துகிட்டு மறுபடி தாளிச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆட்டு நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா க்ளீனாக ஆறிச்சு அம்மன் பச்சரிசி துவையல் தான் செய்ய போகிறோம். க்ளீனாக அரைச்சி இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். வந்து அரைச்சிடலாம். இப்போ
இது வந்து தாளிக்கிறது வந்து அஞ்சு பொருள் போட்டிருக்கேன். கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அஞ்சு பொருள் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா பொரிஞ்சிட்ருக்கேன். அது வந்து தோயில் சேர்த்துக்கலாம், அம்மான் பச்சை தோயில் சேர்த்துக்கலாம். இல்லை இதுதாங்க, இப்போ வந்து நம்ம தோயில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு நல்லா கலைக்கலாம். இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதுங்க. சூப்பராக அருமையான ஹெல்த்தியான ஒரு அம்மான் பச்சரிசி துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு. அம்மான் பச்சரிசி துவையல் வந்து ரெடி பண்ணிட்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக ஜம்முன்னு ஹெல்த்தியான ஒரு செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆல்ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து இறக்கிடலாம். இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க, நான் வந்து செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுதாங்க ரொம்ப ஹெல்த்தியான புட்டு, இது ரொம்ப அதிகமான சக்தி வாய்ந்தது. அதனால் எதெல்லாம் மருத்துவம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி கரெக்டாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தாய்மார்க்கும் ரொம்ப நல்லது, மொத்தம் எல்லாருமே ரொம்ப நல்லது சாப்பிட்டா. இது இவ்வளோதாங்க, அப்படியே சார் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் ஒரு மாதிரி எப்படி டேஸ்ட் பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு இது, இவ்வளோதாங்க போதும். இப்போ வந்து இறக்கிடலாம், இறக்கிட்டு இப்படி டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள் அம்மான் பச்சரிசி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். அதிகமான மருத்துவ உணவுகளில் இது எங்கள் கடைசியாக விடாதீங்க, பெஸ்ட் வாங்க செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இது எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ இது எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக கரெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இது வந்து அதிகமான மருத்துவம் இருக்கிறதால இதுவும் அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி டேஸ்ட்டாக செஞ்ச புளி புளி உப்பு காரம் எல்லாமே கட்டப்பட்டு செஞ்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் அடிக்கடி நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், அடிக்கடி பார்க்கலாம். தேங்க்யூ வியர்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். கொஞ்சம் வெந்தய பொடி போட்டிருக்கேன், வெந்தய பொடி கடவுளை போட்டிருக்கேன். போட்டு நல்லா க்ளீனாக கலக்கி நல்லா க்ளீனாக வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா க்ளீனாக அரைக்காச்சு. வந்து இதுக்கு எல்ஜி பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன், கடவுளை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளீனாக அரைக்காச்சு. இவ்வளோ தாங்க, இப்போ அப்படியே எடுத்துடலாம், முடிஞ்சிருச்சு.